அடுத்தாக எழுத்தாளர் ராயகிரி சங்கர் அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் படைப்பாளமைகளுக்கும் நிகழ்வில் ஆர்வத்தோடு பங்காற்றி கொண்டிருக்கும் இதில் பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கும் ஆளுமைகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரமிழ் சார்ந்து நடத்தக்கூடிய இரண்டாவது கூட்டத்தில் நான் இதை பங்கு படுறேன். முதல் கூட்டம் சென்ற ஆண்டு நடந்தது. அப்போவுமே இதே திரு ஆர் ஆர் காஞ்சனை சீனிவாசன் அவர்கள், மயன் ராமராஜா ரமேஷ் ராஜா சார் அவர்கள்லாம் இந்த மீட்டிங்கை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. காலாதீதம் அப்படிங்கிற டைட்டில், முக்கவிழ்ந்த காதாலீதம். ஆமாம், அந்த கூட்டத்தில் தான் நான் முதல்ல பிரமிழ் சார்ந்து நேர்மறையான மகத்துவமான சொற்களை நான் கேள்விப்படுறேன். என்ன, நான் வந்து சுந்தரராமசாமி புதுமை பித்தன் சுந்தரராமசாமி அந்த பள்ளியை சேர்ந்த ஒரு மாணவனாக தான் நான் கருதிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே எழுத்தாளருங்கிற ஒரு அடைமொழி என கொடுத்துருக்காங்க. அது வந்து விதைக்குள் மரம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுக்கக்கூடிய ஒரு சொல் தான். நான் எழுத்தாளராக சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு காத்திரமான படைப்புகள் எதையும் கொடுக்கல. ஆனாலும் அந்த விதை ஒரு மரத்தை கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நானும் அதை சரிந்தான் இருந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன். இப்போ இங்க நம்ம பிரமிழோட மூன்று ஆளுமைகளை நான் சொல்லலாம்னு இருக்கிறேன். ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லிடலாம். பிரமிழ் நமக்கு முதலாவதாக தமிழின் ஆகச்சிறந்த கவி என்று நிறுவப்பட்டிருக்கிறார். அது மறுக்கப்படாத உண்மை. அவருடைய கவிதைகள் இமாலய சிகர நுனி போன்று தமிழின் 2000 வருட பாரம்பரியத்தின் சிகர சாதனைகள். அதை மிஞ்சுவதற்கான வாய்ப்பு இனி தமிழ் இல்லை என்று தான் சொல்கிறேன். அதே போன்று அவருடைய கட்டுரைகள் மற்றும் புனைவு. கட்டுரைகள் என்பது என்ன? உதாரணத்துக்காக கட்டுரை எழுதப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கறத ஆரம்பிச்சுக்கலாம். பொதுவாக அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு 2 வயசு பாப்பா இருக்கிறா. அந்த பாப்பாவுக்கு தினமும் தீனி வாங்கிட்டு போறது என்னோட அன்றாட வழக்கம். அப்படி ஒரு நாள் நான் வந்து சொக்கம்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்கு, இங்க தென்காசியில இருந்து ராஜபாளையம் போறதுக்கு நடுவில் இருக்கும் சொக்கம்பட்டின்னு. அந்த ஊர்ல திருநெல்வேலி அல்வாவின் பூர்வீகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் கடை இருந்துச்சு. நான் போற வழிதானு சொல்லிட்டு அங்க போய் என்ன உங்க கடையில விசேஷம் அப்படின்னு கேக்குறேன். இங்க வந்து கருப்பட்டி அல்வா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க, பால்கோவாவும் சிறப்பா இருக்கும் அப்படின்னாங்க. அப்ப நான் ரெண்டுலையும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டுக்கிறேன். வாங்கிட்டு போய் எங்க பாப்பாட கொடுக்குறேன். 3 வயசு நடந்துட்டு இருப்பான் அவளுக்கு. அப்போ அவ அதை ஆர்வமா எடுத்து பேக் எடுத்து தின்னு சாப்பிட்டாப்ல, எடுத்து சாப்பிட்டுட்டு அப்பா அப்படின்னு உடம்பெல்லாம் சிலுத்துட்டு உப்பே இல்லையே அப்படின்னா, எனக்கு அது ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. நாம வாங்கிட்டு போறது இனிப்பு, நமக்கு வந்து முன்னனுமானம் இருக்கு, அல்வானா எப்படி இருக்கும், பால்கோவானா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா ஒரு குழந்தை அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கு பாத்தீங்களா, உப்பே இல்லை அப்படின்னா. ஆனா அதை மகிழ்ச்சியா சொல்றா, அதான் எனக்கு வினோதமா இருந்துச்சு. ஒரு குழந்தை ஒரு இனிப்பை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணம், அதுல ஒரு மாயத்தன்மை வந்துடுது, நம்மளுடைய நம்பிக்கைகள் உடைபடுது. இதே மாதிரியான ஒரு தருணத்தை தான் எனக்கு ஒரு பிரமிழோடைய படைப்புலகம் அளிக்குது. சென்ற ஆண்டுதான் நான் அந்த புத்தக விழால பிரமிழுடைய தொகுதிகள் வாங்கினேன். காலசுப்ரமணிய ஐயா அவர்களிடமிருந்து வாங்கிட்டு அதை வாசிக்காமலே வச்சிருந்தேன். ஏன்னா பிரமிழ் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அதிகபட்சமான சிகர பார்வையோட பார்த்துருக்கனால நம்மளால அந்த உயரத்துக்கு தாவ முடியுமா, அதை உள்வாங்கிக் கொள்ள முடியுமா, கிரகிச்சிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருந்தது. அதனால அத அந்த அந்த உலகத்துக்குள்ள தயங்கிக் கொண்டே இருந்தேன். ஆனா இந்த மாதிரி இது ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிச்சு. இந்த பிரமிழ் கூட்டத்துல பிரமிழை பத்தி ஏதாவது பேசணும்ங்கிறதுக்காக நான் வந்து பிரமிழோட உலகத்துக்குள்ள போறேன். ஆக நான் 20 ஆண்டுகள் தொடர்ந்து வாசித்தாலும் ஒரு 2 வாரமாக தான் நான் பிரமிழோட உலகத்துக்குள்ள அன்றாடம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கவிதைகள் வாசிச்சிருக்கிறேன், ஆனா கட்டுரைகளோ அவருடைய புனைவோ வாசித்ததே இல்லை. இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ள போகையில அது ஒரு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டம் வந்து என்னுடைய முன் நம்பிக்கைகளை, எப்படி என் குழந்தை அந்த அல்வாவை பார்த்து என்ன சொல்லுன்னு நான் ஒரு முன் அனுமானத்தோட போனனோ அது அந்த குழந்தை தகர்த்துச்சு இல்லையா, அதே மாதிரியான ஒரு கவித்துவ தருணத்தை வந்து இந்த பிரம்பில் எனக்கு தாராரு. இந்த கவித்துவ தருணங்கிறது கூட ஒரு வித மென்மையான வார்த்தையா இருக்கலாம். இப்படி சொல்லலாம், நம்மளுடைய நம்பிக்கைகள், அதாவது நான் இப்போ ஒரு காலடி மண்ணில் நின்றுட்டு இருக்கிறேன், என்னுடைய நம்பிக்கைகள், நான் செய்ய வேண்டிய செல் திசை என்ன, ஆற்ற வேண்டிய பணிகள் என்னன்னு சொல்லி நான் ஒரு சில
ஐடியாலஜிஸை வச்சிருக்கிறேன். பிரமில் அது எல்லாத்தையும் உடைக்கிறாரு. என்னை சுற்றி நான் எழுப்பியிருந்த இந்த 20 ஆண்டுகால வாசிப்புனால நான் எழுப்பியிருந்த அந்த கோட்டையை அரணை அவர் உடைக்கிறாரு. உடைச்சி என்ன முச்சந்தியில நிப்பாட்டிட்டாரு. அப்போ எனக்கு இப்படி முதல்ல உடைபடுறத பார்த்து பெரிய வேதனை ஏற்பட்டுச்சு. நாம கொண்டிருந்த நம்பிக்கைகள் இதெல்லாம் என்ன, எங்கிருந்து இந்த நம்பிக்கை நம்மள வந்தடைந்தது, ஏன் இதை நாம் வந்து இவ்வளவு தூரம் கொண்டாடி கொண்டிருந்தோம் அப்படிங்கறதுல முதல் கல்லறி வந்து பிரம்மாண்டமான கல்லறி. ஒரு சுனாமி பேரலை வந்து எப்படி தாக்குமோ அதே மாதிரி என்னுடைய கோட்டையில வந்து பிரமிலுடைய சொற்கள் உடைக்கிறது. அப்போ நான் வந்து இப்போ நிராதரவாக பிரமில் என்னுடைய கோட்டையை தகர்த்து விட்டாரே என்ற வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும், இப்பொழுதாவது அறியப்படாத சில பிரதேசங்களை நோக்கி நம்மளுடைய கவனம் செல்கிறதே, கவனத்தை கொண்டு வந்திருக்கிறாரே என்கிற ஒரு பரவசத்தோடும் ஒருவித அல்லல் தான் பிரமில வாசிக்கிறதுங்கிறது. எப்போதுமே நான் இவ்வளவு பெரிய ஒரு கொண்டாட்டமும் இவ்வளவு பெரிய அதிர்ச்சியும் இவ்வளவு பெரிய வேதனையும் தரக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்குமா என்கிறத நம்ப முடியாதான் போச்சு. ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கைகள் இதுவரைக்கும் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருந்த இலக்கிய செயல்பாடுகளுக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் இவர் மெல்ல 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 தகர்த்துட்டு வந்துட்டாரு. அப்ப நம்ம இனி புதுசாக கட்டிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நீங்கள் இருக்கிற ஒன்றை இழப்பது எவ்வளவு வேதனையோ, அதே போன்று இல்லாத ஒன்றிலிருந்து இருப்ப ஒன்றை உருவாக்குவது அதை விட வேதனையில இருந்தது. ஆக இங்கே படைப்பாளிகள் என்பவருடைய முக்கியத்துவமே இந்த விதத்தில் தான் நிற்கிறது. நாம் பார்க்கக்கூடிய எளிமையான வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் புலப்படாத தற்புலனாக அரூபம் அப்படின்னு சொல்லலாம். அரூபமான நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. ஒரு நிலக்காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 5 சென்ட் நிலம் உங்களுக்கு உங்க பார்வை காட்சியில் எங்க இருந்தாலும் அந்த நிலத்தை எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பார்வைக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கும். ஒரு கவிஞர் அந்த நிலக்காட்சியில பாக்குறாரு. இப்ப பெருங்கவிஞரான தேவதேவன் சொல்லுவாங்கன்னா, ஒரு புல் நுனி அதுல இருக்கக்கூடிய அந்த நீர், ஒரு புல்லின் நுனியில் இருக்கக்கூடிய நீர்த்துளி, அதுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான காடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவித்து உணர்வு அடைவாங்க. இது ஒரு கவிஞருடைய பார்வை. ஒரு பண்பாட்டு வரலாற்று ஆய்வாளர் அந்த நிலக்காட்சியில இருக்கக்கூடிய நடுகள் போன்ற விஷயங்களை சார்ந்து அவங்க அந்த விதமான ஒரு கருத்துக்களை வைப்பாங்க. ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ன செய்வாரு, அவரு மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இவங்க ஆரியர்கள் வந்தாங்க, சிந்து சமூக நாகரிகம், திராவிட பண்பாடு, ஆங்கிலேயர் வருவாய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு கோணத்தை வைப்பாங்க. ஒரு புவியியலாளர் வந்து அந்த மண்ணோட தரத்தை யோசிச்சு, இது என்னது மண்டலா களிமண்ணா இந்த மாதிரியான என்ன பாறை இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆக நாம் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலக்காட்சிக்கு இத்தனை பார்வை கோணங்கள் இருக்கு. ஒரு பெரும் கவி அல்லது பெரும் படைப்பாளுமை இத்தனை பார்வை கோலத்தையும் அத்தனை தன்னுடைய எழுத்துக்களில் வைத்திருப்பது ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல வந்து பிரமிழ்ட எல்லாமே இருக்கு. பெரியார் எந்த விதத்தில் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு கோணத்தை நான் இன்னைக்கு வாசிச்சுட்டு எல்லாம் ஒரு இது அடைந்தேன். எனக்கு வந்து பெரியார் இசை மேல ஒரு ஒரு விதமான ஒவ்வாமை, அது நான் சார்ந்திருந்த பள்ளியில இருந்து எனக்கு அளிக்கப்பட்ட ஒன்று. இப்போ இவரெல்லாம் இந்த இவருடைய கட்டுரை தொகுப்பு, ரெண்டு தொகுப்பு தான் நான் முழுசா படிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து ஒரு கட்டுரை சொல்றாரு, தேவதாசிகளும் ஹரிஜம்ஸும் சொல்லி ஒரு கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரை படிச்சுட்டே வரையில, தேவதாசி மரபுங்கிறது ஆரியர்கள் கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற இதை வந்து மறுக்கிறாரு. இல்ல, அது அதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நகரத்திலேயே இருந்திருக்கு. ஆக நம்மளுடைய அதுக்கு பழக்கத்துல இருந்திருக்கு. அப்போ அந்த தேவதாசி முறை அப்படியே தொடர்ந்து எதனால வந்துகிட்டு இருக்குன்னா, அது ஒரு விதமான வல்லாதிக்குன்னு தான் சொல்றாரு. ஒரு 2 குறிப்பிட்ட இன கம்யூனிட்டியில இனக்குழுக்கள் இருந்துதான் அந்த தேவதாசி பெண்கள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம தென் தமிழ தென் இந்தியால ஒரு 4 மாநிலங்கள்ல இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா பெரியாரோட வருகை வந்து அந்த தமிழகத்துல மட்டும் அது இல்லாம ஆக்கிருச்சு. இப்பவும் கூட அந்த மற்ற மாநிலங்கள்ல அதோட சுவடுகள் இருக்கு. நாம அதை என்னைக்கோ வந்து சட்டப்பூர்வமா நீக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. ஆக ஒரு சமூக கோணத்துல பெரியாரோட இயக்கம் என்ன செய்திருக்கு அப்படிங்கிறத ஒரு நவீன கவிஞர், தமிழின் மிகச்சிறந்த கவிஞர் ஒருவர் ஆவணப்படுத்தி இருக்கிறார். ஆக இந்த மாதிரியான கோணங்கள் அது பிரமிழுக்கு ரொம்ப முக்கியம். நாம தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் நம்மளுடைய பார்வைக்கு வரப்படாமலே இருக்கக்கூடியது. அதையெல்லாம் ஒரு பெரிய மாஸ்டர் வந்து தான் நம்ம சொல்ல முடியுது. அந்த மாஸ்டராக பிரமிழ் ஒருவர் இருக்கிறார். இறுதியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், பிரமிழ் காலகட்டத்தில் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி தான் பெரும்பாலான அறிவுஜீவிகளை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவருடைய அடுத்த தலைமுறையாக பாத்தீங்கன்னா ஓசோ ரஜினிஸ் என்பவர்கள் அவர் இருந்துட்டு இருக்காரு. அந்த ஓசோட உரையில ஒரு இடத்துல சொல்றாரு, இலக்கியவாதிகளை பத்தி அவர் பேசிட்டே வரையில, ஞானிகள்னா மனித சாத்தியத்தோட அதிகபட்சம்,
அந்த ஞான நிலை அடையிறதுக்கு அடுத்த ஒருபடி ஒரு பங்கு கீழா இருக்கக்கூடியவங்க படைப்பாளிகள். அந்த விதத்துல எனக்கு உலகத்திலே தெரிஞ்சது தஸ்தாவிஸ்கின் டால்ஸ்டாயை நான் சொல்லுவேன். அவங்க நிச்சயமா ஞானிகளா ஆயிருக்கக்கூடியவங்க, ஆனா ஒரு சின்ன மனக்கடல் இல்லாதனாலதான் அவங்க வந்து அடைய முடியல அப்படிம்பாங்க. அப்படி நான் தமிழ்ல யார அப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா எனக்கு அது தமிழ் தான் தோணுது. மற்ற எல்லா படைப்பாளிகளையும் இல்லாத ஒரு அதீதம், ஒரு ஞான நிலை அல்லது பித்து, அது வந்து பிரமிழ்க்க இருக்கு. நான் ஓசோட பார்வையில நம் தமிழ் நவீன தமிழ் இலக்கியத்துல ஞான நிலைக்கு மிக அருகாமையில் அல்லது ஞானியாக ஒரு சின்ன ஒரு கன நேர தாமதத்தால ஞானியாகாம போன ஒருத்தரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிரமிழ சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஞானத்தின் உச்சத்தை வரை சென்ற ஒரு சிந்தனை மரபு நம்மளுடைய பிரமிழ் அவர்கள் தம் இருக்கிறது. இந்த பிரமிழ் சார்ந்து அவருக்கு ஒரு நினைவில் நூலகம் வைப்பது என்பது மிகப்பெரிய காரியம். தமிழ் வந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் நிதியும் கிடைக்கும், விழாக்களும் கொண்டாடுவார்கள். அரசியல் சார்ந்த, சினிமா சார்ந்த பெரும் கொண்டாட்டங்களைத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நவீன இலக்கியம் சார்ந்து இங்கு எப்போதும் எதுவுமே நடக்காது. அப்படி நடந்தாலும் மிக மிக அரிதாக ஒரு 10-20 பேரோடு நடக்கக்கூடிய ஒரு விழா இன்று மிக பிரம்மாண்டமாக நடத்திருக்கிறது. அதற்காக அந்த விழா ஏற்பாடுகளை மிகச்சிறப்பாக செய்திருக்கிற திரு மயன் ரமேஷ் ராஜா அவர்களுக்கும், அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கும் பேச வாய்ப்பளித்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.